வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி, ரொம்ப அவசரமான டைமில் ரொம்ப குயிக்காகவே நீங்கள் செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 6-7 பீன்ஸ், ஒரு கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கை அப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் புலாவில் ஜென்ரலாக உருளைக்கிழங்கு போட மாட்டேன், அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு இனிஷியலாக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ரைஸ் சேர்க்கும் போது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். நான் இன்னைக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் 1-2 ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும், ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ரைஸை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ரைஸ் மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரைஸை வந்து நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால 1:1 ratio கரெக்டாக இருக்கும். ரைஸ் சைடில் இருக்கிறதுலாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஒரு சைடாக இருக்கக்கூடாது. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை மூடி ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப குயிக்காக நீங்கள் காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான வெஜ் புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் மஞ்சூரியன் சாஸ் பண்ணி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸோட நீங்கள் மஞ்சூரியன் அந்த மாதிரி சைனீஸோடையும் ட்ரை பண்ணலாம். இல்லை இதோட கோகோனட் மில்க் கறி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.